Hello friends, in ippa vandu pathinga na inda video la oru recent update vandu PSG college irundhu vandirukku. So adana update pannu nenachen, adhu inga vandu paathitirukinga. So idhula pathinga appadina 90% seats vandu pathinga na merit students ku vandu unaided la kudukranga. Next 10% vandu avangala vandu na sonna illaya. So ஒவ்வொருத்தவங்க டொனேஷன் கட்டி போவாங்க, அதாவது அந்த பர்சன்டேஜ்குள்ளே இல்லைன்னா. ஸோ அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இதில் இருக்கும்னு 90% நான் சொல்கிறேன், இருக்காது என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ ஆன்லைன் மூலமாக தான் எல்லா அப்ளிகேஷன்ஸும் வரப்போகுது. ஸோ இதனால் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்காது, 90% இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து மெசேஜ் கேட்டிருந்தீங்க, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்போ படிக்க முடியுமா, நான் நல்லா படிக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்க. இன்ஜினியரிங் காலேஜ் போகிறவன் அவன் தான் வந்து இங்கே சேருவானா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க ஆர்ட்ஸ் காலேஜில். ஸோ நான் என்ன சொல்லுறேன் அப்படின்னா, இப்போ 90% யாருக்கு இங்கே சீட் கொடுக்குறாங்க, நல்ல மார்க் எடுத்து மெரிட்டில் பாஸ் ஆனவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காதான்ட்டு இல்லை, உங்களுக்கு தான் அந்த 10% ஒதுக்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மெரிட்டுனா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எஃபெக்ட் போட்டிருப்பாங்க படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க தப்பு இல்லை, ஏன்னா அந்த பசங்களும் படிச்சிருக்காங்க, அவங்களும் படிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, செலெக்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். த செலெக்ஷன்ஸ் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் ஆர் கிரியேட்டட் யூஸிங் கம்யூனிட்டி அலோகேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ரேங்க் எல்லாமே, உங்களோட எய்டட் சீட் 90% இருக்காங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி வைஸ் அதை வந்து செப்பரேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த இயரும் பிரிக்க போகிறாங்க சீட்டு வந்து 90% சீட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் கிரியேட்டட் ஃபார் ஈச் ப்ரோக்ராம் வித் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் த வேரியஸ் கம்யூனிட்டி. நான் அதை தான் நான் மறுபடியும் சொன்னேன். ஸோ உங்கள் பேட்சில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ நல்ல மார்க் எடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் வச்சு தான் அதுக்கு தகுந்த மாதிரி பிரிப்பாங்க. இப்போ 90% மேலே யாரும் இல்லை, 80 தான் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பர்சன்டேஜஸ் வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட பேட்சில் எப்படி மார்க் எடுத்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கமெண்ட்ஸில் வந்து 90% எடுத்த கிடைக்குமா, நான் இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்க கிடைக்குமா அப்படி கொஸ்டின் கேட்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே என்னக்கா நான் பண்ணலாம் அங்கே போய் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. ஏன்னா அந்த சீட்டை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு சீட்டு வந்துட்டு உங்கள் பேட்சில் வரவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பிரிப்பாங்க. நான் வந்து இந்த இதுதான் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக சொல்கிறேன், நான் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும்ப்பா, ஸோ போய் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் உங்களோட பேட்சில் இருக்கிற சர்க்கிளுக்கு சம்மந்தப்பட்டு தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கோட்டா அட்மிஷன். ஒருத்தர் நேற்று கூட எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எனக்கு கிடைக்குமான்னு. இப்போ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க, இங்கே கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அட்மிஷன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே மெரிட் கேட்டகிரி இந்த மாதிரி கேட்டகிரிஸ் பிரிச்சுருக்காங்க. மெரிட் கேட்டகிரி, நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா, நெக்ஸ்ட்டு அப்ளிகன்ட் ஆல்சோ கேவ் கம்ப்ளீட்டட் ரிஜிஸ்ட்ரேஷன் த்ரூ காமன் அப்ளிகேஷன். ஸோ இந்த கோட்டாஸில் நெக்ஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் அண்டர் ஃபிசிக்கலி டிசேபிள்டு, அதாவது என்ன சொல்ல டிசேபிள்டுனா உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா, என்சிசி, எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட கேட்டகரிஸ்ன்னு சொல்லி எலிஜிபிள் கேட்டகரிஸில் இப்படி பிரிச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தனித்தனியாக வந்து கண்டிப்பாக வந்து சீட்டு கிடைக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சீட்டு அப்படின்னு வந்து ஒதுக்கியிருக்காங்க இதில். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ண வேணாம், இவங்களுக்கும் அந்த ஸ்போர்ட்ஸில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளே போகிறவங்களும் அப்போ நம்ம காலேஜில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு சம்மந்தமான க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம். நம்மளோட நம்பரு இருக்கு இல்லையா பிஎஸ்ஜி காலேஜில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆன்லைனில் தான் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம், சீக்கிரமாக அப்ளிகேஷன் வந்து வந்துடும். ஸோ எல்லோரும் ரெடியாக வச்சுக்கோங்க. டேஸ் வந்து இருக்கும் மேம், அப்ளை பண்ணாலும் ஒரு 50 பக்கம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்போ சீட் கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 வந்துட்டு செல்ஃப் ஃபினான்ஸுக்கு சொல்லிடுவாங்க, 11 வந்து அன்எய்டட் கோர்ஸுக்கு சொல்லிடுவாங்க, செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸு எய்டட் கோர்ஸுக்கு வந்து 11 வந்து சொல்லிடுவாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாளும் வெயிட் பண்ண தேவையில்லை, அவங்க சொல்லிடுவாங்க, சீக்கிரமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு வந்துட்டு கிடைச்சிருச்சா இல்லையா அப்படின்னு. ஸோ ஸ்பெஷல் கோட்டா அட்மிஷன்ஸ்னால் இதெல்லாம் தான்.
ஸோ மெரிட் கேட்டகரிக்கு தான் ஃபஸ்ட்டு எப்போவுமே கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க நல்லா படிச்சிருக்கணுமா அவங்களுக்கு தான் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. அந்த பேர் கூட சிவகுமார்னு ஏதோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், படித்தவங்க மட்டும்தான் படிக்க முடியுமா அப்போது இந்த காலேஜில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படின்னு கேட்டீங்க. அப்புறம் படிக்கிறவங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும்ல, நம்ம படித்தாதான் சீட் இருந்தால் தான் நமக்கும் தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த கஷ்டத்துக்கான சீட்டு பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அன்எய்டடில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் 50% மெரிட் வந்து ஒதுக்கியிருக்காங்கப்பா, 50% வந்து மெரிட் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் வந்து 50% தான் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறாங்க. ஸோ அதுலேயும் அப்படி தான் வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. 50% மெரிட் அங்கே அதுலேயும் கிடைக்கிது. ஸோ அங்கேயும் ஃபீஸ் ரெடியாக ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சில் ஃபினான்ஸ் ப்ரோக்ராம் 50 seats ஆர் மெரிட் கோட்டா அண்ட் ரிமைனிங் சீட்ஸ் வில் பி ஃபில்டு அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் உங்களை பிரிச்சுக்கலாம். நல்லா மெரிட் சீட்டில் போகிற எப்போவுமே நம்ம காசு கொடுத்து படிக்கணும்னு நீங்கள் ஒரு இன்டென்ஷனை வளர்த்துக்காதீங்க. கல்வி அப்படிங்கிறதே வந்து இலவசமாக தான் எல்லாத்துக்கும் கிடைக்கணும், அதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம காசு கொடுத்து படிக்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ வரும் எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து கமெண்ட் பண்ணாதீங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம மேனேஜ்மெண்ட் கோடால் எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஸோ அந்த நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி எப்பவும் கல்வி இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை.